ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 31st law பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் தி ஆப்ஷன்ஸ், கெட் அதர்ஸ் டு பிளே வித் த கார்ட்ஸ் யூ. இது ரொம்ப எக்ஸலண்ட்டான லா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லா. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அவங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்களுக்கு விருப்பமானதை அதை ஆப்ஷன்ஸாக நீங்கள் செட் பண்ணி கொடுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரான விஷயத்தை தான் நீங்கள் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸாக கொடுக்குறீங்க. வெளியில் பார்க்குறவங்களுக்கு அவங்க கண்ட்ரோல் இருக்க மாதிரி தெரியும். மக்களுக்கு எப்பவுமே ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை தான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை மக்களுக்கு ஆப்ஷன்ஸாக கொடுத்து அதை செலக்ட் பண்ண வைக்கிறாங்க. அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ண வைக்கிறாங்க. இதில் மக்கள் என்ன நினச்சிப்பாங்கன்னா, நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதை டிசைன் பண்ண பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் வந்து கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஸோ இகாமர்ஸ்லேயும் நான் மார்க்கெட்டிங்லேயும் நான் இதை பார்த்துருக்கேன். ஒரு ப்ராடக்ட் நான் ஆன்லைனில் வாங்கும்போது மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஏ, பி, சி அப்படின்னு சொல்லி மூணு ஆஃபர் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ நான் ஏவை வாங்கும்போது பி ஆஃபர் வந்து ரொம்ப அழகாக தெரியும், பியை வாங்கலாம்னு சொல்லி போனால் சி ஆஃபர் வந்து ரொம்ப நல்ல ஆஃபர் மாதிரி தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எய்தர் பி இல்லைன்னா சி ஆஃபரை தான் நான் வாங்குவேன், ஏவை நான் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஏவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாக்கான ஒரு ஆஃபர் மாதிரி தான் வச்சுருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களை எப்படியாவது பி இல்லைன்னா சியை தான் வாங்க வைக்கணுன்றத ஒரு இன்டென்ஷன். ஸோ நான் வந்து எய்தர் பி இல்லைன்னா சி ஆஃபரை தான் வாங்குவேன். இதில் வந்து கம்பெனி டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா, எப்படியாவது பப்ளிக்கை வந்து பி இல்லைனா சி ப்ராடக்டை தான் வாங்க வைக்கணும், அந்த ஆஃபரை தான் வாங்க வைக்கணுன்றது அவங்க ரியல் இன்டென்ஷன். ஆனால் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் கொடுக்கும்போது மக்கள் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி தெரியும். கிட்ஸு கிட்ட கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிட்ஸுக்கு என்ன தரணுமோ அதை நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஆப்ஷன்ஸாக கிட்ஸ்கிட்ட கொடுக்கலாம். ஸோ 31st law, கண்ட்ரோல் தி ஆப்ஷன்ஸ், கெட் அதர்ஸ் டு பிளே வித் த கார்ட்ஸ் யூ டீல். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.